குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழில் 5th இயரில் இருக்கக்கூடிய செயல் பகுதி நீதி வெண்பா அப்படின்ற ஒரு செயல் பகுதி பார்க்குறோம். உடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பா செய்குத்தம்பி பாவலர் அப்படின்றவர். இந்த செய்குத்தம்பி பாவலர் அப்படின்றவர் யார், எங்கே பிறந்தவர் அப்படின்னா, இவருக்கு வந்து சதாவதானம் அப்படின்னு ஒரு பட்டப்பெயர் இருக்கு. ஓகேவா? சதாவதானம் அப்படின்னா, சதாவதானம் அப்படின்னா சதம் அப்படின்னா என்னன்னா 100 அப்படின்னு அர்த்தம். சே ஏன் இவருக்கு இந்த பேர் கொடுத்தாங்க சதாவதானம் அப்படின்னு? ஏன் பேர் கொடுத்தாங்கன்னா, புலமை நுண்ணறிவு நினைவாற்றல் ஆகிய இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கறத ஒரு இதுக்கு பேர் தான் சதாவதானம் அப்படின்னு பேர். சரி, அப்படின்னா என்ன சார்? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்றேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 1907 மார்ச் 10 நாள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1907 நாள் மார்ச் 10 ஏழாவது வருடம் மார்ச் 10 நாள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய விக்டோரியா மகாராணி அரங்கத்தில் புலவர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. அப்போ பல புலவ அவர்களுக்கு மத்தியில் இந்த செய்குதம்பி பாவலர் அப்படின்ற இந்த நூலுடைய ஆசிரியர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இருக்காரு. அவரை சுற்றி ஒரு 100 செய்கைகள் காமிக்கப்படுகிறது, 100 இன்சிடென்ட், 100 எப்படி சொல்றது ஆக்ஷன்ஸ் நடக்குது, 100 விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் ஓடுறாரு, ஒருத்தர் சாப்பிட்றாரு, ஒருத்தர் ஒரு புக்கு காமிக்கிறாரு, ஒருத்தர் ஒரு லெட்டர் காமிக்கிறாரு, லெக்கஸ், இந்த மாதிரி ஒரு 100 விஷயங்கள் வந்து அவரை சுற்றி நடக்குது. அந்த 100 விஷயத்தை, அது 100 அவர் வந்து ஒரே அந்த ஸ்பாட்லேயே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கவனிச்சு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த மாதிரி இங்கேருந்து ஒருத்தர் ஒடியாந்தவர் யார், இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருந்துச்சு வெளி பார்க்கும்போது, இந்த ரிங்கை சுற்றினவர் யார், இங்கே 10th ஆளாக ஒருத்தர் வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்குறாங்க. அப்போ அங்கே 100 விஷயங்கள் நடந்தது, 100 விஷயத்தை கேட்டாலும் அவர் ஆன்சர் வந்து கரெக்டாக பதில் சொன்னார். அதனால தான் வந்து சதாவதானம் அப்படின்னு அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. சதாவதானம் அப்படின்னா சதம் என்றால் 100, 100 விஷயங்களை ஒரே நேரத்தில் அவரை சுற்றி நடந்த 100 விஷயங்களுக்கும் அவர் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் புலமையும் செக் பண்ணி கொஸ்டின் கேட்டாலும் அவர் ஆன்சர் பண்ணுறாரு. ஓகேவா? புரியுதா நான் சொல்கிறது? அதனால வந்து இந்த செய்குதம்பி பாவலர் அப்படின்ற அந்த ஆசிரியருக்கு வந்து சதாவதானி சதாவதானம் அப்படின்னு ஒரு பட்ட பேர் கொடுத்தாங்க. ரைட். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இடலாக்குடி அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்தவர். இவர் வந்து 15 வயதிலே வந்து பார்த்தீங்கன்னா செயல் இயற்றக்கூடிய இயற்றியவர். 15 வயதாக இருக்கும் பொழுதே, ஆல்மோஸ்ட் உங்கள் ஸ்டேஜில் இருக்கும்போதே அவர் வந்து என்ன பண்ணினாருன்னா நிறையா கவிதை செயல் அந்த மாதிரிலாம் எழுதினார். இவர் வந்து சீரா புராணம் அப்படின்ற ஒரு நூல் இருக்கு. சீரா அப்படின்னா புராணம் என்றால் இறைவனின், அதாவது இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய ஒரு காப்பியம் அது. இறைவனினுடைய திரு தூதர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம். அந்த நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் வந்து இந்த சீரா புராணம் அப்படின்னு சொல்கிற நூல். அந்த நூலுக்கு வந்து உரை எழுதியவர் அப்படி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதில் இவரும் ஒருவர், யார், செய்குதம்பி பாவலர் அப்படின்றவர். ஓகே, புரிஞ்சுதா நான் சொன்னது? சரி, இப்போ நீதி வெண்பா அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காப்பா செய்குதம்பி பாவலர். இவருக்குடைய பட்டப்பெயர் என்ன அப்படின்னா சதாவதானி சதாவதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இடலாக்குடி அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து பிறந்தவர். இவர் வந்து 15 வயதிலே வந்து செயல் இயற்றினார், இயற்றும் திறன் பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சீரா புராணத்திற்கு வந்து இவர் வந்து உரை எழுதியிருக்கிறார். ஓகே, சீரா புராணம் அப்படின்றது வந்து இறைவனினுடைய திருத்தூதர் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த நூலுக்கு நிறைய ஆசிரியர்கள் வந்து உரை எழுதியிருக்கிறாங்க. அதுல வந்து இவரும் ஒருவர். ஓகே, ரைட். சரி, இந்த நீதி வெண்பான்ற நூல்ல நம்மளுக்கு இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்னு சொல்றாரு. அருளை பெருக்கி அறிவை திருத்தி, அருளை பெருக்கி அறிவை நம்முடைய அறிவை நம்ம சரி செஞ்சு திருத்தி, மருளை அகற்றி, மருள்னா மயக்கம், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மயக்கத்தை அகற்றி, மதிக்கும் தெருளை மற்றவர்களை மற்ற எல்லாத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்து, அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம், அப்படிப்பட்ட ஒரு ஆவினா நம்முடைய உயிர். ஓகேவா? ஸோ இந்த ஒரு உயிர் உடம்புக்கு வந்து எல்லா துணையாக இருக்கிறது இன்பத்தை கொடுக்கக்கூடியதான் கல்வி, ஆகவே அதை நீ போற்று அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் சொல்ற இந்த டாபிக், இந்த 4 லைன்ஸ் எதை சொல்லுது அப்படின்னா, எதை பத்தினா கல்வியோட இம்பார்ட்டன்ஸை சொல்றது. கல்வி அப்படின்றது நம்முடைய அருளை பெருக்கும். அருள்னா என்ன சொல்றது, இரக்கம். ஓகேவா? நம்மளுடைய நல்ல மனித தன்மைகளை பெருக்கி அறிவை திருத்தி, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு சில எப்படி சொல்றதுன்னா தவறான விஷயங்களை யோசிக்கக்கூடிய அந்த அறிவுகளை திருத்தி, மருளை
அகற்றி மருள்னா மயக்கமா நான் பெரிய படிச்சிட்டேன் நான் படிச்சது நான் நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு அந்த மயக்கம் இருக்கும் இல்லையா அந்த மயக்கத்தை அகற்றி மதிக்கும் திரளை மற்றவர்களை மதிக்கக்கூடிய தன்மையை கற்றுக் கொடுத்து அறுத்துவதும் ஆவிக்கு ஒரு அருந்துணையாய் இன்பம் கற்றுக் கொடுத்து ஒரு மனிதனுடைய உயிருக்கு அருந்துணையாய் எல்லா வகையிலும் அது இன்பம் தரக்கூடியதுதான் கல்வி எனவே கல்வியை நீ போற்று அப்படின்னு இவர் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு ஓகேவா இது வந்து மனப்பாட பாடல் ஓகேவா மனப்பாடம் பண்ண வேண்டும் அதனால நான் இன்னும் ரெண்டு முறை ரீட் பண்ணி காமிக்கிறேன் இதை நீங்க நல்லா படிச்சுட்டு எனக்கு இப்போ நான் இதில் உள்ள அந்த மனப்பாட பாடலையும் எல்லாம் நீங்கள் எனக்கு எழுதி அனுப்பணும் சரியா அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று ஓகேவா திரும்ப சொல்லமா அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று ஓகேவா ஒன் மோர் டைம் ரீட் பண்றேன் லிசன் பண்ணிக்க இந்த இடத்துல டவுட் எந்த இடத்துல எப்படி பண்ணணும்னு பாத்துக்க அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று ஓகே புரிஞ்சுதா ஸோ டெக்ஸ்ட் புக் எல்லாத்துலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டு ஒரு முறைக்கு பல முறை நல்லா ரீட் பண்ணி ஸ்பெல்லிங்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எழுதி பாருங்க எழுதி பார்த்து அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீனே கரெக்ட் பண்ணி ஒரு ரெண்டு மிஸ்டேக்ஸ் இல்லை மிஸ்டேக்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல ஓகேவா அது வரலையும் நீ திரும்ப திரும்ப எழுதி மினிமம் 2 மிஸ்டேக்ஸ் இஸ் அலவுட் ஓகேவா ஆனால் நீ ஒரே வாட்டி எழுதி ரெண்டு மிஸ்டேக்ஸ் தான் சார் இருக்குன்னு அனுப்பக்கூடாது ஸோ ரெண்டு மிஸ்டேக் இருக்கிறவன் சுத்தரம் மிஸ்டேக் இல்லாத அளவுக்கு அனுப்பணும் நீனே கரெக்ஷன் பண்ணிருக்கணும் நீனே வந்து ஒரு 4 வாட்டி எழுதி இருக்க அப்படின்னா அந்த 4 வாட்டி எழுதின அந்த பேப்பரை எனக்கு நீ போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும் ஓகே புரிஞ்சுதா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் அண்ட் சோசியல் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச்